சத்தம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா குரல் கேட்டு அருளாயோ தலைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய இரக்கத்திற்காய் அவருடைய அன்பிற்காய் அவரில் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காய் வந்த அன்பர்களே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இறுதியாண்டவர் இன்றைக்கு ஒரு சீடத்துவம் என்றால் என்ன ஒரு சீடனிடம் நான் என்னை எதிர்பார்க்கிறேன் எது உன்னையும் என்னையும் இணைக்கிறது ஒன்று சேர்க்கிறது என்பதை தான் இன்றைக்கு வாழ்வியல் செய்தியாக திருப்பலியிலே நமக்கு வழங்குகிறார் எனவே ஆண்டவருடைய சீடராய் நாம் இருப்பதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் நாம் செய்த பிழைகள் நாம் செய்த குறைகளை நினைத்து கண்களை மூடி நம் பாவங்களுக்காய் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக ஆமென் வரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவாம் அன்பாண்டும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள்
தவன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணகை கொடைகளின் உற்சாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி விழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உமோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 11 இறை வார்த்தைகள் 1-9 வரை. அந்நாட்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீலை காரையாகவும் பயன்படுத்தினர். பின்பு அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதிலும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர், அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது, அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது, வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. உங்களது பதிலுரை, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பதிலுரை, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பதிலுரை, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. பதிலுரை, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia.
கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கன் செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 34 மற்றும் அதிகாரம் 9 இறை வார்த்தை 1 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரையும் அதை எழுந்து விடுவர், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபிச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையோடு மாச்சையோடு தூய வானதூதரோடும் விழும்பொழுது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சியின் வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் மறுவாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, இன்றைக்கு நற்செய்தியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மார்க் நற்செய்தி 8:34-9:1 உள்ள இறை வார்த்தையை, இன்றைக்கு நற்செய்தியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அன்பர்களே, இதே மார்க் நற்செய்தியில் 10:17 17 இறை வார்த்தையை புரிந்து கொண்டால் இன்றைய நற்செய்தியை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளலாம். இன்றைய நற்செய்தி சீடத்துவத்தை பற்றி, இன்றைக்கு நற்செய்தி என்னை பின்பற்ற விரும்புவன் எவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார். இதே செய்தியை தான் 10:10 மார்க் நற்செய்தியிலே 10:17 வார்த்தையில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆண்டவரே உன்னை பின்பற்றுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நீ தருகிற வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும், அதான் சீடர்களுக்கு, எவன் ஒருவர் என்னை பின்பற்ற விரும்புகிறாரோ தன் நலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவர் அதற்கான பதிலை இங்கு தருகிறார். மார்க் செய்தி 10:10 தருகிறார். நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவர் தொடர்ந்து சொல்கிறார், அதற்கு இயேசு அவரிடம், 18 வார்த்தை, அதற்கு இயேசு அவரிடம், நல்ல நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர வேறு எவரும் இல்லை. 19 சொல்றாரு, உனக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? என்ன கட்டளை? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட, தன்னலம் துறந்து என்பது இவை அனைத்தையும் ஒழுகுதலை குறிக்கிறது. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட. அவர் சொல்றாரு, ஆம் ஆண்டவரே, போதகரே, இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே நான் கடைபிடித்து வந்துள்ளேன், அப்பொழுது நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற உடனே ஆண்டவர் 21 சொல்லுகிறார், ஆண்டவர் 21 சொல்கிறார், நீ போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது நீர் வந்து என்னை பின்பற்றுவீர்.
நீ போய் உமக்கு உள்ளவற்றை விற்று அப்படினா என்ன அர்த்தம்னா எதை இந்த உலகத்துல நான் இது நான் என்று நான் பிடித்து கொண்டிருக்கிறேனோ எது என்ன எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தடையாக இருக்கிறதோ எல்லாருக்கும் தடைகள் உண்டு இறைவனை அடைவதற்கு இறைவன் முன்பாக நிற்பதற்கு இறைவனுடைய அருள் அவர் தருகிற வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த பூலோகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தடைகள் உண்டு ஆண்டவர் சொல்றாரு நீ உனக்கெல்லாம் ஒண்ணே எல்லாத்தையும் நீ கடைபிடிக்கிற என்னிடம் வரணும்னா நீ உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தடை நீங்கப்பட வேண்டும் ஒரு தடை இருக்கக்கூடாது அதான் எவன் ஒருவன் எவள் ஒரு தீயினை பின்பற்ற விரும்புகிறாரோ தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ன அது என்ன தான் துறக்க வேண்டும் இந்த தடைகளை எல்லாம் விட்டுட்டு வா ஆண்டவர் சொல்றாரு உமக்கு எல்லாத்தையும் விட்டு நான் எல்லாத்தையும் பின்பற்றுறேன் நீ செல்வத்தையும் பின்பற்றி கொண்டு இருக்கிறாயே உமக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அவர் சொல்றது சொல்லுகிற பொழுது 22 அவர் முகம் வாடி வருத்தத்தோடு தம் வீட்டிற்கு சென்றார் இரையாட்சி இரையாட்சி செல்வத்துக்கு உள்ள செல்வ இரையாட்சிக்கு விற்படுவது மிக கடினம் எனவே சீடருக்கு அவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழைந்து விடலாம் ஆனால் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது கடினம் இங்கு செல்வம் என்று குறிப்பிடுவது வெறும் பணத்தை நான் ஏழதா நான் ஆண்டவருக்குள்ள போயிடலாம் அப்படி அல்ல எதுவெல்லாம் நான் என்ற பெயரை உயர்த்தி பிடிக்கிறதோ அவை அனைத்தும் செல்வம் தான் அதையெல்லாம் விட்டு விட்டு என்னிடம் வா ஆண்டவரை பின்பற்றுவது மிக மிக கடினமானது ஆண்டவரை அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டவரை அடைவதற்காக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி என்றால் என் பெற்ற கிருபைக்கு ஆண்டவரை புகழ வேண்டும் பெற்ற கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் பெற்ற கிருபையை என்னோடு இருப்பவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நாம் ஒரு கோபுரம் அமைப்போம் இன்றைக்கு தொடக்க நூல் புத்தகத்தில் இன்றைக்கு வருகிற முதல் வாசகத்தில் நாம் ஒரு கோபுரம் அமைப்போம் நாம் ஆண்டவருடைய அவரையிடம் நாம் செல்வோம் நமது பெயரை நிலைநாட்ட அதான் செய்தி நம் முதல் வாசகம் சொல்லுகிறது ஆண்டவர் மேலிருந்து அப்படி இறங்கி வராராம் அவர் மேலிருந்து இறங்கி வருகிறார் அவர் ரொம்ப அழகான இன்றைக்கு முதல் வாசகம் அவர் மேலிருந்து இறங்கி வருகிறார் இறங்கி வந்து அவர்களை பார்க்கிறார் அவர்கள் செய்த அவர்களுடைய வேலைகளை பார்க்கிறார் பாருங்க தொடக்க நூல் புத்தகம் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் 4வது வார்த்தையில் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளவிய கோபுரம் கட்ட நகர்வு ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நல்லா ஆட்டுவோம் இதுவெல்லாம் என் பெயர் இப்படி நான் இருப்பேன் இதுதான் என்னுடைய பெயர் நான் வந்து ஒரு கௌரவத்தோடு இருக்கிற இதுதான் என்னுடைய பெயர் நான் ஒரு புகழோடு இருக்கிற இதுதான் என்னுடைய பெயர் ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது மிக மிக கடினம் அன்பர்களே ஆண்டவருக்கு உண்மையான சீடனாய் சீடத்தையாய் இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அன்பர்களே அவர் சொல்லிவிடுகிறார் உனக்கு என்னெல்லாம் தடை இருக்கோ எல்லா தடைகளையும் விட்டு விட்டு என்னிடம் என்னை பின்பற்று அப்பொழுது அவர்கள் வாங்கள் நாம் பெயர் நிலநாட்ட ஒரு கோபுரம் அமைப்போம் தொடர்ந்து தொடக்க நூல் சொல்லுகிறது கட்டி எழுப்புவோம் என்றார்கள் மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆண்டவர் இறங்கி வராரு ஆண்டவரும் செயல்பாடுகளை எல்லாம் பார்க்க வராரு அப்பொழுது வருகிற பொழுது அவர்கள் தங்கள் பெயரை நிலைநாட்டுவதற்காக கோபுரம் கட்டுகிறார்கள் இதற்காகவா உன்னை படைத்தேன் இதற்காகவா உன்னை நான் படைத்தேன் உன்னை நான் படைத்தது நீ என்னுடைய படைப்பை நீ ஒழுக வேண்டும் என்பதற்கல்லவா படைத்தேன் என்னை படைத்தது உன்னை படைத்தது இந்த புகழை அறிவிக்க வேண்டும் என்பதற்கல்லவா உன்னை படைத்தேன் உன்னை படைத்தது நான் கொடுத்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கல்லவா நீ படைத்தே நீ என்னுடையது என்று சேர்த்துக் கொள்கிறாயே உன் பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று சேர்த்துக் கொள்கிறாயே என்று சொல்றாரு நான் உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குவோம் இவர்கள் சிதறுண்டு போகும்படி இவர்கள் ஒருவர் மொழி மற்றவருக்கு புரியாத வண்ணமாய் நான் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்று எனவே அன்பர்களே நாம் நம்மை துறக்கவில்லை என்றால் அவரை அடைய முடியாது நாம் நம்ம அது என்ன பாதை துறக்கணும் அதை நீங்க தான் முடிவு பண்ணணும்
ஒருவருக்கு பணம் செல்வமாக இருக்கலாம், ஒருவருக்கு புகழ் செல்வமாக இருக்கலாம், ஒருவருக்கு தீய பழக்க வழக்கங்கள் செல்வமாக இருக்கலாம், எதுவெல்லாம் உன் செல்வமோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட துறந்து விடு. அதுதான் எவன் ஒருவன் எவன் ஒருத்தி தன்னை பின்பற்ற விரும்புகிறாரோ அவர் தன்னலம் துறந்து என்னை பின்பற்று என்பது. அதுதான் இன்றைக்கு பதிலுரை பாடல் மிக அழகாக. அப்படி நீ அனைத்தையும் துறந்து விடுகிற பொழுது இன்றைக்கு பதிலுரை பாடல் மிக அழகாக வருகிறது. ஆண்டவரே ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். இன்றைக்கு பதிலுரை பாடல் மிக அழகான பதிலுரை பாடல். ஆண்டவரே அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். அப்படி நீ அஞ்சு நடக்கிற பொழுது அவர் என்னெல்லாம் அவர் செய்வார். அஞ்சு நடப்போ பேர் பெற்றோர். அவர் தம் கட்டளைகள் அவர் மீது கட்டளைகளில் அவர்கள் மகிழும் அளவு அடைவர். அவர்கள் வழி மரபு இவ்வுலகில் வலிமை மிக்கவராயிருப்பர். நேர்மையுள்ளரின் தலைமை ஆசீர்வாதம் பெறும். நீ அவருக்குள்ள வருகிற பொழுது நீ பேர் பெற்றவராக இருப்ப, நீ ஆசீர்வாதமாயிருப்ப. எனவே அன்பர்களே, இந்த ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது, டு பி எ கிறிஸ்டியன் இஸ் அ சேலஞ்ச். நான் கிறிஸ்தவன், நான் ஒரு உண்மையான கத்தோலிக்க குரு, பெரிய சேலஞ்ச். நான் உண்மையான ஒரு கத்தோலிக்கன், மிக 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 சவால் நிறைந்தது. ஆனால் அதை எவன் ஒருவன் எவள் ஒருத்தி, அதுதான் என் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த தியாகங்கள் நீ செய்ய வேண்டும். அவருக்காக நீ விட்டு கொடுக்க வேண்டும். உனக்கு பிடிக்கும், ஆனால் என் ஆண்டவருக்காக இதெல்லாம் வேண்டாம். இதை விட அவர் பெரியவர், நான் அவரை பிடித்துக் கொள்கிறேன். அப்பா ஆண்டவர் சொல்கிறார், வரல்ல, நீ பேர் பெற்றவர், நான் மகிழ செய்வேன், உன் தலைமுறை தோறும் மகிழ செய்வேன். நீ ஆசீர்வாதங்கள் இந்த இடர்கள் மத்தியில், இந்த வாழ்க்கை மத்தியில, இந்த மனிதர்கள் மத்தியில் நீ ஆசீர்வாதங்களை காண்பவனாய் கண்பவளாய் நீ வாழ்வாய். எனவே நான் என்ன மறுதளிக்கிறோம் ஆண்டவரே? உன் சிலுவையை தூக்கி கொண்டு தன்னை துறந்து தன் சிலுவையை துறக்கி கொண்டு எதை ஆண்டவரை நான் துறக்க வேண்டும்? யோசிங்கள் அன்பர்களே, இந்த பூசையில் யோசிங்க ஆண்டவரே. நான் இருக்கிறனை உயர்த்துகிற பொழுது அப்பா எனக்கு அதை காட்டுங்க, இதுதான் நான் துறக்கணும் ஆண்டவரே, இந்த செயல்பாடுகளை நான் துறக்கணும் ஆண்டவரே, அதை காட்டுங்கள் என்று செபித்து பாருங்கள் அன்பர்களே. அப்பொழுது அவருக்குரிய மகளாய் மகனாய் அவருடைய இரக்கத்தை பெறுபவர்களாய் நாம் வாழ்வோம். அத்தகைய வரத்திற்காக நம்மை துறக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் அவருக்குள் வர வேண்டும். அதற்கான செயல்பாடுகளை நான் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூசையில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். கனியோ உணமோ இன்றி பாடிடும் பரியோர் பலரிறைவா. வழங்கிட கனியோ உணமோ இன்றி பாடிடும் பரியோர் பலரிறைவா. பெரும் பிடி நீர் வியர்வை வேதனை அன்றி மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பள்ளியில் அமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, ஆண்டவரே அன்பான திருமகனின் இதயத்தில் சொல்லற்கு அன்பை கண்ணோக்குவீராக. அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்குவதாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான சந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காய் கையளித்தார். பூத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திருவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தில் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்து ஏற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு உரியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட. இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு குறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொரு ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கொண்டு வாழ்வதும் முப்பத்தையும் மீன்படும் கிண்ணத்தை எப்போ கொடுக்கிறோம். தர்மம் என்று ஒழியும் புரிய தகுந்தவர்கள் இங்கே ஏற்றுக்கொண்டே எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல், மேலும் கிறிஸ்துவின் உடல் என் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு ஒன்று ஆடுகிறோம். அன்றுவரை உலக எங்கும் பரவியிருக்கும் திருவாவி நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநர் எனவரோடும் திருவாவியில் அன்பில் நிறைவேற சிதறலும். மேலும் வீட்டெழுமைது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகோலியின் லேச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கம் ஆயிரம் கடவுளை கன்னித்தாயான புனித மரியா உருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தோர் ஆகி இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக அமைப்பு கொண்டு ஏற்றும் வரமருள்ள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்க பெற்று வேத வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண் நோக்கி உத்தரவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவருமே பேர் பெற்றோரும், ஆண்டவரே நீர் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் விழுந்து போவேன், நான் வாழ என்னகப்பா. என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் விழுந்து வாழ என்னகப்பா. நம்முடைய குடும்பங்களை நிரப்பும்படியாக சிறப்பாக எல்லோரும் சேர்ந்து மன்றாடுவோம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு புகடுக்கிறேன், இதிலும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். முத்திரு கரங்களால் என்னை ஆசீர்வதியும், முதாசிரும் அருளும் எப்பொழுது எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். திருஹயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் முதாசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஹயமே, முதுவே எங்கெங்கு ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் முதன்பதியை தேர்ந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருத்தலம், திருத்தல பலிப்பீடம் புதுப்பிக்க நாம் எடுத்திருக்கிற முயற்சிகள், உழைப்பு, நம்முடைய பங்களிப்புகள் ஆண்டவருக்கு விருப்பமானதாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க
சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். எங்கள் திருத்தலத்திலே பிரசன்னமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கும் எங்களுடைய கடவுளே, எங்கள் திருவிதி ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வில் நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருத்தலம், திருத்தல பலிபீடம் புதுப்பிக்க நாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் உழைப்பையும் ஆசீர்வதியும். இவைகள் அனைத்தும் உமக்கு விருப்பமானதாகவும் சுத்தமானதாகவும் இருப்பதாக. இதனால் இறைவாக்களுக்கு இந்த கோவிலின் முன்னையே மாற்றியை விட பின்னையே மாற்றி மிகுதியாக இருக்கும் என்று வாக்களித்தது போல நாங்கள் அமைக்கும் புதிய திருப்பீடம் புது மாட்சியாக இருந்திருக்க எங்களுக்கு அருள் புரிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவாமை என்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுக்குரியவர்களே, திருவிருதிய அன்பர்களே, மீண்டுமாக இந்த திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ச்சியாக 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து மீண்டுமாக 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு தமிழில் திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கண்ணை ஆசீர்வாதமும் ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு சிறப்பு நற்கண்ணை குணமளிக்கும் ஆசீர்வாதமும் ஆராதனையும், அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு ஆங்கிலத்திலே ஆராதனையும் ஆண்டுடைய திருக்காயமும் தியானிக்கப்படும். 7 மணிக்கு தமிழில் திருப்பலியானது இறுதியாக நடைபெறும். ஆகவே இந்த தகவல்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தல புதுப்பித்தல் பணி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய நம்முடைய பீடத்தின் பொறுத்தவரை ஏறக்குறைய 3 கட்டங்களாக பிரித்தால் அதில் 1வது கட்டம் நிறைவேற்றிருக்கிறது. 1வது ஃபேஸ் ஃபேஸ் வந்து நிறைவேற்றிருக்கிறது. அடுத்து தொடர்ச்சியாக 2 கட்டங்கள் இருக்கிறது. ஆகவே அதற்காக இன்னும் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நாளை தினத்திலிருந்து நாம் உள்ளே கொஞ்சம் வேலை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு சில சங்கடங்கள் இருக்கும், ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும். இதெல்லாம் பொறுத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சேர்ந்து பயணிப்போம், ஒத்துழைப்போம், நன்றாக செவியுங்கள். அதே போல உங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்து தாங்குங்கள். இறைவன் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எழுந்து நிற்போம். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்தில் வாழ்வுதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகரின் என்று மேற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டுகொள்ள செய்தல் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நான் பின்பற்றுவேன், அதற்கான தடைகளை நான் நீக்கிவிடுவேன் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பள்ளி நிறைவேறிற்று.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே